வணக்கம். சட்டமுன் வெளியின மதியம் ஒரு மணி முக்கிய செய்திகள். 20/10/2021 இன்றைய புதன்கிழமை மதிய முக்கிய செய்திகள். சூப்பர். அரசு ஊழியர்களுக்கு ஒரு மாத ஊதியம் போனஸ் மத்திய அரசு அறிவிப்பு. 2020 முதல் 2021 நிதியாண்டுக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கு உற்பத்தி திறன் அல்லாத இணைக்கப்பட்ட அல்லது தற்காலிக போனஸ் வழங்க மத்திய அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவியேற்பு. 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு இன்று பதவியேற்கும் விழா நடைபெறுகிறது. வரலாறு காணாத பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. ஒரே மாதத்தில் 17 நாட்கள் விலை அதிகரிப்பு. பொதுமக்கள் கவலை. பெட்ரோல் 1 லிட்டருக்கு 103 ஆகவும் டீசல் 1 லிட்டருக்கு 99.26 காசாகவும் விற்கப்படுகிறது. தங்கம் விலை சற்றே குறைந்து காணப்பட்டு வருகிறது. 20/10/2021 இன்றைய தங்கம் விலை சற்றே குறைந்து காணப்பட்டு வருகிறது. இன்றைய தங்கம் விலை இந்நிலையில் சென்னையில் இன்றைய தங்கம் விலை 22 கேரட் ஆபரண தங்கம் 80 ரூபாய் குறைந்து 35,792 ஆக விற்கப்படுகிறது. தமிழகத்தில் கிராமங்களுக்கு இணைய வழி வழங்க பாரத் நீட் திட்டங்களுக்கான பரிந்துரை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. பெண்கள் நிதியுதவி திட்டத்தில், அதாவது பெண்கள் திருமண நிதியுதவி திட்டத்தில் பயன்பெற மாநகராட்சி மண்டப திருமணங்களையும் தகுதியானதாக ஏற்க வேண்டும், ஆடம்பர நிகழ்வாக கருதக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மீண்டும் அரிசியின் விலை அதிகரித்து கொண்டே வருகிறது. அரிசி விலைகள் அதிகரித்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் மீண்டும் அரிசியின் விலை அதிகரித்து கொண்டே வருகிற நிலையில் மக்கள் சற்றே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் கனமழையால் ஒட்டன்சத்திரத்தில் காய்கறி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. பொய்கை மாட்டு சந்தையில் மாட்டு விற்பனை அமோகம். தமிழகத்தில் பிரபலமான கால்நடை சந்தையில் வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தை ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.